ஹே காய்ஸ், இது உங்கள் பிரவீன் ரூபா சேனல். ஸோ இந்த சேனலில் வந்து உங்கள் பிரவீன் பேசுகிறேன் நான். ஸோ எப்பவுமே வழக்கமாக வந்து நம்ம கேக் பண்ணுறது, அப்புறமா வந்து வெட்டிங் கேக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஃபுட்பால் கேக்கு, ஸோ எல்லாமே வந்து கேக் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் நம்ம வந்து ஃபுல்லாகவே நம்மளுடைய சேனலில் போட்டிருக்கோம். ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னா, லாக்டவுன் நேரத்தில் நம்மளுக்கு வந்து என்ன என்ன போடுறதுன்னு தெரில. ஸோ அதனால் எனக்கு சார்ந்த எனக்கு என்னுடைய ஃபீல்டு வந்து பேக்கரி ஃபீல்டுன்றதுனால நான் வந்து ஸோ கேக் சம்மந்தப்பட்ட விஷயம் போட்டிருக்கேன். ஸோ என்னுடைய ஆசை என்னென்னா, எல்லா வீடியோமே போடணும் தான் என்னுடைய ஆசை. ஸோ எல்லா வீடியோமே நான் வந்து கவர் பண்ணலான்ட்ருக்கேன். ஸோ வெளியே போய் பிளாக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து ஃபுட் ரிவ்யூ எடுக்கிறது, ஒரு ஃபன்னி ப்ரோக்ராமு, அப்படி இப்படின்ட்டு அந்த மாதிரி வீடியோஸ் தான் போடலான்னு ஆசைப்பட்றேன். ஸோ அந்த மாதிரி வீடியோ தான் நான் போட போகிறேன். ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு டாபிக் உள்ள போகலாம். என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து வேறு லெவல் அச்சீவ்மெண்ட்டில் வாழணும் சொல்லிட்டு ஆசைப்பட்டு எல்லாமே செயின் லிங்க் மாதிரி ஓடிட்டுருக்கிற வாழ்க்கையில் வாழ்ந்துட்டுருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து சராசரியான ஒரு வாழ்க்கை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன்னா, காலையில் ஏஞ்சி வேலைக்கு போயிட்டு அதுக்கப்புறமா ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா திருப்பி ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு, ஃப்ரெஷ் அப் ஆனதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணுறது, ஜிம்முக்கு போகிறது. ஸோ ஜிம்முக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம், என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்கே இங்கே எல்லாத்துக்கும் போகிறது. அதுக்கப்புறமா திருப்பி என்ன பார்ட் டைம் ஜாப் பார்க்குறது. இப்படியே வீட்டில் மேரிட்னா, ஸோ வீட்டில் வந்து பசங்களை பார்த்துக்கிறது, குழந்தைங்களை பார்த்துக்கிறது, அங்கே போகிறது இங்கே போகிறதுன்னு அப்படியே கமிட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒருனா ஒரு செயின்லிங் வாழ்க்கையில் தான் எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ இது என்னடா புதுசாக என்ன சொல்ல போகிறேன், இதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், எல்லாருமே இதை தானே பண்ணிகிட்ருக்கேன். ஏன் நீ அதை தானே பண்ணிகிட்ருப்ப அப்படின்னா, ஆமாம் எல்லாருமே அதை தான் பண்ணிகிட்ருக்கோம், இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதில் பர்டிகுலரான ஒரு சில பர்சன் வந்து அப்படி வாழணும் இப்படி வாழணும், வந்து ஆடி கார் வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், நான் வந்து வசதியாக இருக்கணும், நாலு பேர் எதிர்க்க வந்து மெரிட்டாக இருக்கணும், ஸோ என்னுடைய லைஃப் வந்து ஒரு ஸ்டேஜ் மேலே போகணும், நான் வந்து நகை நட்டெல்லாம் நிறைய வாங்கணும், ஒரு ஹைஃபையான வாழ்க்கை வாழணும், ஒரு கிளாசிக்காக இருக்கணும், ஸோ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நான் வந்து பண்ணணும், ஃபேமிலியில் வந்து மற்றவங்களோட நம்ம வந்து தனித்துவமாக நம்ம தெரியணும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரோட்டில் எடுக்கனால எல்லோரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க, சரிங்களா. ஸோ அதனால் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஏன் உட்காந்து பேசுகிற எனக்கும் அதே ஃபீல் தான் இருக்கும். எனக்கும் ஆடி வாங்கணும், பென்ஸ் வாங்கணும், பிஎம்டபிள்யூ வாங்கணும், ஒரு ஆடம்பரமாக ஒரு வீடு வாங்கணும், நகை நட்டு போட்டுக்கணும், பசங்க அங்கே படிக்கணும் இங்கே படிக்கணும், காரில் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வந்து எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் எல்லாருக்குமே வந்து அந்த ஒரு ஆசை. ஒரு உதாரணத்துக்கு சொன்னோன்னா, ரோட்டில் நடந்து போகிறவனுக்கு சைக்கிள் வாங்கணுன்றது ஆசையாக, சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகணுன்றது ஆசையாக, பைக் வச்சுருக்கிறவனுக்கு காரில் போகணுன்னு ஆசையாக. கார் வச்சுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா, பிராண்டடான காரில் போகணும், லக்ஸுரி கார்ஸ் வாங்கணும், லக்ஸுரியில் போகணுன்ற ஆசை. ஸோ அதனால் மனுஷனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா என்றைக்குமே வந்து போதாத ஒரு வாழ்க்கையே கிடையாது. ஸோ எது நம்ம கொடுத்தாலுமே அவனுக்கு அது பத்தாது. அதாவது நம்ம இந்த படத்தில் சொல்கிற மாதிரி, நம்ம வந்து மூக்குத்தி அம்மன் படத்தில் அம்மன் சொல்கிற மாதிரி தான். ஸோ நீ எனக்கு என்ன வேணும்னு கேளுப்பா அப்படின்னா, அவன் இஷ்டத்தை அடிக்கிட்டு போயிட்டே இருப்பான், இன்னமும் பத்திலையா இன்னமும் பத்திலையான. ஸோ அதனால் மனுஷனுடைய வாழ்க்கை பார்த்திங்கன்னா பத்தவே பத்தாது. நம்ம என்ன தான் கொடுத்தாலும் சரி, கோடீஸ்வரனாகவே நீ ஆனாலும் உனக்கு அப்போ கூட ஒரு சில விஷயம் பத்தவே பத்து. கோடீஸ்வரனுக்கு நடுவில் நம்ம எப்படி பெரிய கோடீஸ்வரன் அவர் தான் நம்ம யோசிப்போமே தவிர, கோடீஸ்வரன் ஆகிட்டுமே சொல்லிட்டு நம்ம வந்து விட்டுற மாட்டோம். ஒரு 20 கோடி சொர்ணங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் டாப் 10 கோடி சொர்ணங்க 20 பேர் இருக்காங்கன்னா, 20 பேர் நம்பர் 1 கோடி சொர்ணா எப்படி அவர் தான் யோசிப்பாங்க. ஸோ அதனால் மனுஷனோட வாழ்க்கை பார்த்திங்கன்னா தேடல்ன்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது வந்து தீராத ஆசை கிடையாது, அது வந்து போயிட்டே இருக்கும், சரிங்களா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம வந்து எவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி இருக்குது, நம்மளோட சந்தோஷம் நம்மளை சுற்றி நிறைய இருக்குது, நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பேமெண்ட்டு, நம்மளுக்கு வர ஒரு இன்கம்மு, ஸோ அதை வச்சு நம்ம எப்படி வந்து லைஃப்பை ரன் பண்ணலாம், அதில் எப்படி சின்னதாக நம்ம வந்து லைஃப் அமைச்சிக்கலாம். ஒரு சின்னதாக இப்போ ரெண்டல் ஹவுஸ் இருக்கிறவங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் சின்னதாக வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை அனுபவிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்தை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதை தான் பண்ணணும், ஓகேங்களா. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா லைஃப் ஃபுல்லாகவே வந்து போராடிகிட்டே தான் இருப்பாங்க, போராடி 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 5 வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஏன் 60 வருஷம் கூட ஆகிடும். அவங்கள லைஃப் அவங்கள வாழ்நாளே முடிஞ்சிடும், ஆனால் வந்து போராடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அந்த போராடுற அந்த 60 வருஷம் அவங்களோட சந்தோஷத்தை தொலைச்சிட்டு ஒரு நிம்மதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு, போகிற காலத்தில் கூட ஒரு நிம்மதி இல்லாமல் ஒரு திருப்தி இல்லாமே வந்து இறந்துருவாங்க, எதுவுமே பார்க்காம இருந்துட்டுமே, எதுவுமே அனுபவம் ஏற்படுமே. ஆனால் நம்ம சுற்றி நிறைய விஷயம் இருக்குது, நம்ம வந்து அது இருக்கிறத வச்சு நம்ம அனுபவிக்கலாம். எல்லாருமே வந்து கோடீஸ்வரன் ஆகணுன்றது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம்.
சரிங்களா. ரன்னிங் ரேஸ் போகிறோன்னா 10 பேருமே ஃபஸ்ட்டு போடணுன்னாலாம் அதெல்லாம் வந்து யாராலுமே கொடுக்க முடியாத ஒரு ஜட்ஜ்மெண்ட். 10 பேரும் அட் அ டைமில் வந்து ஃபஸ்ட்டு வரணுன்றதுலாம் வந்து நடக்காத ஒரு விஷயம். சரிங்களா, இது வரைக்கும் எந்த ஒரு இதுலேயுமே வந்து ரெக்கார்டே கிடையாது. அந்த மாதிரி ரன்னிங்கில் ஓடுற 10 பேர் நிற்கிறானா 10 பேருமே முதல்ல ஒரே மாதிரி ஓடி வரான்றதான் முடிய முடியாத விஷயம். எவனா ஒருத்தன் தான் முன்னாடி வருவான், எவனா ஒருத்தன் தான் பின்னாடி போவான். இதுதான் வந்து உலக நீதி. சரிங்களா, ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிற விஷயம், நம்மளை சுற்றிக்கிற நம்மளுடைய சமுதாயம், நம்மகிட்ட இருக்கிற குழந்தைங்க, அதாவது நம்மளுடைய ஃபேமிலி சர்க்கிள், நம்மளுக்கு இருக்கிற நம்ம சூழலை சார்ந்த நம்மளுடைய அம்மா, நம்மளுடைய அப்பா, அவங்களுக்கு எப்படி சந்தோஷத்தை கொடுப்போம், அவங்களால நம்மளுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கும், நம்ம பசங்களுக்கு டெய்லி எப்படி நம்ம அவங்களுக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம், நம்மளே ஜாலியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், நைட் எப்படி நிம்மதியாக தூங்க போகிறோம், மறுநாள் காலையில் எச்சு என்ன பண்ணலாம், வீக்கெண்ட் வந்தால் என்ன பண்ணலாம், எங்கே போகலாம், வெளியே போகலாம், இந்த மாதிரி யோசித்தாலே நம்ம மைண்டு வந்து ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் நம்மளுக்கு தானாகவே அது அமையும். ஸோ மன நிம்மதி வந்து நம்மளுக்கு இருந்தாலே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் நம்மளுக்கு வந்து அமையும். மன நிம்மதியை விட்டுட்டு நம்ம வந்து பணத்தை பின்னாடி ஓடிட்டே இருந்தோம் அப்படின்னா எந்த ஒரு விஷயமே அமையாது. நான் இதை வந்து ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை வருஷமாக நான் இப்படி தான் இருந்தேன், அது பண்ணணும், இது பண்ணணும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்ட்டு எல்லாமே பண்ணி பண்ணி ஃபெயிலியராக இன்றைக்கி வந்து என் நிம்மதியே இல்லாமல் நைட்டு தூக்கமும் கூட வராமல் இப்போ நிம்மதியை தொலைச்சிட்டு நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ரீசெண்டாக என்னோடய ஃப்ரெண்டை நான் பார்க்கும்போது தான் அவர் என்ன சொல்கிறாரு, யோ ஏன் நீ அப்படின்ட்டு, ஏன் அவர் சொல்கிறாரு அந்த மாதிரி அப்படின்னா, அவருடைய வாழ்க்கை ரொம்ப ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, ரொம்ப அருமையான வாழ்க்கையை அவர் வாழ்ந்துட்டுருக்காரு. நம்ம தான் தேவையில்லாமல் 10-11 வருஷம் நான் வந்து வேஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நான் அடிப்பட்டதுனால வந்து இது உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு இல்லை, இதுதான் ஆக்சுவலாக உண்மையை. இப்படி இருக்கிறது தான் பெட்டருன்ட்டு எனக்கு இப்போ தோணுது. 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு அதை தோணியிருந்ததுன்னா இன்னத்தையும் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் நான் வந்து வாழ்ந்துருப்பேன். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே வந்து நான் வந்து அட்வைஸ் பண்ணுறேன்ட்டு கிடையாது, என்னோடய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கொஞ்ச நாள் இந்த மாதிரி வாழ்ந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் லாக்டவுன் எல்லாருமே வீட்டில் இருக்கோம், நம்ம எல்லாருமே வந்து ஃபேமிலி கூட ஜாலியாக இருந்திருக்கோம், பசங்களோட ஜாலியாக இருந்திருக்கோம். ஒரு மறக்க முடியாத இந்த ஒரு 2 வருஷம் அனுபவங்கள், சந்தோஷமான வாழ்க்கை. ஸோ இது வந்து நல்லபடியாக எல்லாருக்கும் அமையணுன்ட்டு என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எதனால் வீடியோவில் எது என்ன கிடைக்குதுன்னு தெரியல, அதை வச்சு கரெக்டாக பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.